கற்காலத்தில் நிகழ்ந்த அனைத்து கண்டுபிடிப்புகளுமே நெருப்பாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், சக்கரமாக இருக்கட்டும், கால்நடை உழைப்பாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இது அனைத்தையும் கண்டுபிடித்தது பெண்கள். சாலரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, ஆமாம், அது வந்து சாலரிங்கிறது வந்து சால்ட்லேருந்து உருவானது தான் சாலரி. இளங்கோவடிகள் தான் சம்பளம்ங்கிற வார்த்தையை உருவாக்குனார். சம்பளம்னா சம்புனா நெல், அளம்னா உப்பு. அமெரிக்காண்ட கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டப்ப பார்த்தா அங்கிருந்த மக்கள் எல்லாம் தங்கத்தை வச்சிருந்தாங்க. ஆனா தங்கம் வந்து பெரிய உலோகமாலாம் இல்லை, வீட்டில் பாத்திரம் செய்யறதுக்கான உலோகமா அவங்க வச்சிருந்தாங்க தங்கத்தை. ஆதிவாசின்னு ஒருத்தோட சொல்றோம், ஆனா அவர் வந்து தங்கமா மனிதனான்னு வர்றப்போ மனிதன் மேலதான் மரியாதை வைப்பார். ஆனா நம்ம நாகரிகம் உள்ள மனிதர்னு சொல்லிக்கிறோம், நம்ம வந்து தங்கத்துக்காக தாலியா இருக்கிறாங்க. தங்களுடைய கைகளிலே சிலுவைகளையும் கண்களிலே தங்க ஆசையையும் தாங்கி படுகொலைகளிலே ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற வரிய அங்க மதமாற்றத்துக்காக போனவர் கிறிஸ்துவ ஃபாதரியார் எழுதுறாரு. சொல்றப்போ வந்து நாங்கள் தொழிலுக்காக உதவுறோம், நாங்கள் வந்து சமூக வளர்ச்சிக்காக உதவுறோன்றாங்க. வரலாறுல ஒருபோதும் வங்கிகள் வந்து சமூக வளர்ச்சிக்கு உதவுனதே கிடையாது. இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வங்கிகள். இதை நான் சொல்லல, முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குற மாதிரி தொடங்குவாரு, ஒருத்தர் வங்கி தொடங்குற மாதிரி தொடங்குவாரு. இவருக்கு இவருக்கு கடன் கொடுத்துப்பாரு. திடீர்னு ஒரு நாள் திவாலாயி இவர் பணக்கார ஆயிடுவாரு, வங்கியை மூடிட்டு அவர் பணக்கார ஆயிடுவாரு. இந்த வங்கியை நம்பி பணம் போட்ட மக்கள்லாம் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் விவசாயம் எழவே முடியலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால், இந்திய வங்கிகளினுடைய கொள்கைகள் எல்லாமே விவசாயத்துக்கு எதிராக இருக்கு. பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக எந்த நாடுமே கருப்பு பணத்தை ஒழிச்சதே கிடையாது. அப்படி சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்துன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் அது இந்திய பிரதமருக்கு தெரியல. இப்போ வந்து இந்த வங்கின்ற முறைமையை பற்றி தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலேயே உலகத்தில் ஏழையாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்லலாம். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு எழுதுவார். இப்போ கடன் வாங்கினதுன்றது தமிழனுக்கு ஒரு அவமானம். சோழர்களில் முதன் முதலாக தங்க நாணயம் வெளியிட்டோம் ராஜராஜ சோழன் தான். ஜிடிபி வச்சு அளவீடு பண்ணக்கூடாது, அது வந்து சாமானிய மக்களுக்கான அளவுகோல் இல்லை அப்படின்னு சொன்னது பேர் சிம்மன் குச்சினட்ஸ். அவர் தான் ஜிடிபி கண்டுபிடிச்சவர். அமெரிக்கா அதை பின்பற்றலை அப்படின்னா என்ன காரணம்னா, அமெரிக்கா வந்து பல்வேறு நாடுகள்லேயும் இந்த மாதிரி உற்பத்தியை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிஎன்பியில் போட்டால் அங்கே எந்தெந்த நாடுகள்லாம் அப்படி பண்ணுறாங்க, வெளியிலேருந்து எவ்வளோ வருமானம் வருதுன்றது வெளியில் தெரிஞ்சிடும். நம்ம ஊரில் ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியா கிட்டேருந்து எவ்வளோ வாரி சுருட்டிட்டு போகிறாங்கன்றது வெளியில் தெரிஞ்சிடும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சியில் நாம் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக உலகத்தை புரட்டி போட்டதாக மூன்று விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று நெருப்பு, இன்னொன்று சக்கரம், இன்னொன்று நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த நாணயங்கள் பற்றியும் இந்த பொருளாதாரம் வந்து எப்படி புவிசார் அரசியலில் முக்கியமான பங்கெடுத்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்மளோட பேச இருந்திருக்கிறார் தமிழகத்தினுடைய மிக அரிதான நாணயவியல் அறிஞர்களில் ஒருவரான மதிப்பிற்குரிய திரு இரா மன்னன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கேன். ரொம்ப ஒரு ஓப்பனிங் நான் சொல்லியிருந்தேன், நாணயவியல் பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு. அதே போல் எதற்காக நாணயவியலை குறித்து எடுத்திருந்தோன்னா, அவங்களுடைய பணத்தின் பயணம் புத்தகத்தை வாசிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பணத்தின் பயணம் புத்தகத்தை படித்து முடித்த பிறகு பணத்தின் மீதான நாணயத்தின் மீதான ஒரு பார்வை வந்து ரொம்ப வித்தியாசப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, உங்களுடைய புத்தகத்திலே கூட அது இருந்திருக்கும், இந்த பணம் இல்லாத பண்டைய காலம் எப்படி இருந்துச்சு, அது எப்படி பணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது, அதில்தான் நம்ம துவங்கிடலாம். இல்லை, இப்போ பணம்ங்கிறது வந்து ரொம்ப கடைசியில் தான் வந்தது இதில். அதாவது மனிதருடைய ஆரம்ப கால வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, குகை மனிதர்களாக இருந்தாங்க. குகை மனிதர்கள் வந்து எதையுமே உற்பத்தி செய்யக்கூடியவங்க கிடையாது. ஒரு இடத்துல வசிப்பாங்க, அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய உணவு வளங்களை அவங்க பயன்படுத்திப்பாங்க, அதை அழிப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த உணவை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க, அந்த வளம் மொத்தமாக தீர்ந்து போச்சுன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போயிடுவாங்க. அவங்க இருந்து அந்த குகையை விட்டுட்டு இன்னொரு குகைக்கு போவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நாடோடி வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட முதல் தடை என்னென்னா, பெண்கள் கருவுறது தான். ஏன்னா பெண்கள் கருவுறப்போ ஒரு 10 மாதம் அவங்க குழந்தையை சுமக்க வேண்டியிருந்தது, அப்புறம் அடுத்த 2 வருஷம் அவங்க வளர்க்க வேண்டியிருந்தது. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களால வந்து இடம்பெயர முடியல, நகர முடியல. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்த இன்னும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. நகர முடியாததுனால இருக்கிற இடத்த கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அந்த சுற்றுப்புறத்தை பெண்கள்லாம் கவனிக்கிறப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் வந்து, முதல்ல கால்நடை வளர்ப்பை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. மற்ற உயிரினங்கள் நம்மக்கிட்ட பேசும், அதை நம்ம வந்து கொல்லாமல் கூட நம்மளே கூட வளர்க்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து தாவரங்கள் எப்படி வளருதுங்கிறத பெண்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க.
எல்லாத்துக்கும் மேலே காலம்ங்கிறத பெண்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட காலண்டர்னு ஒரு கிடையாது. பெண்களுடைய மாத விளக்கு சுழற்சி அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாதம்ங்கிற ஒரு விஷயத்தையே உருவாக்கணும். ஓ, அதாவது டைம் அப்படிங்கிறத வந்து வெளியில் தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணமாக பெண்கள் தான் இருந்திருக்காங்க. அந்த பெண்களுடைய சுழற்சி தான் வந்து முதல் சுழற்சிக்கும் அடுத்த சுழற்சிக்கும் நடுவில் இருக்க இடைவெளிக்கு தான் ஒரு மாதம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி எல்லாமே வந்து பெண்கள் மூலமாக தான் உருவாச்சு. இதை நாங்கள் குறிப்பாக சொல்ல என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பள்ளிக்கூட மாணவர்கள் ஆரம்பித்து ஆய்வறிஞர்கள் வரைக்கும் இந்த பழங்கால மனிதர்கள் கற்கால மனிதர்கள் அப்படின்னு உடனே ஒரு ஆணோட உருவம் தான் தோணும். அப்படியே ஒரு உயரமாக ஒரு ஆண் இருப்பான், கையில் ஒரு குண்டாந்து வச்சிருப்பான், இலையை தொங்க போட்டிருப்பான் அப்படின்னு நம்ம ஆண்கள் தான் யோசிக்கிறோம். ஆனால் கற்காலத்தில் நிகழ்ந்த அனைத்து கண்டுபிடிப்புகளுமே, நெருப்பாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், சக்கரமாக இருக்கட்டும், கால்நடை உழைப்பாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இது அனைத்தையும் கண்டுபிடித்தது பெண்கள். விவசாயம் உட்பட எப்படி அது விவசாயம் எப்படி பெண்கள் வந்து பண்ணாங்க? ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்து சுற்றுச்சூழலை கவனிச்சாங்க. ஏன்னா ஆண்கள் தினசரி உணவு தேட போயிடுறப்போ, இப்போ ஒரு பெண் வந்து கரு ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறமா அவங்க அங்கேயே தங்குறாங்க, குழந்தை பிறந்து ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க அங்கேயே இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு தான் சுற்றுப்புறத்தில் வந்து ஒரு செடி வளருதா இல்லையா, எப்போ வளருது, எத்தனை நாளில் வளருது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் கவனிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிஞ்சை பார்க்குறாங்க, ஒரு காயை பார்க்குறாங்க, ஒரு பழத்தை பார்க்குறாங்க, அந்த வாய்ப்பு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அப்போ பெண்களுடைய வழிகாட்டுதலில் தான் அந்த சமூகமும் இயங்குச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு மரம் இருக்குது, இதை நம்ம இங்கே கொண்டு வந்து ஏன் வளர்க்கக்கூடாது, நம்ம ஏன் அங்கே போகணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்படியாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து பெண்கள் தான் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறப்போ விவசாய சமூகம் உருவாகுது. ஏன்னா குகையிலேருந்து கீழே வர்றாங்க, அவங்க கிட்ட நெருப்பு அப்போ இருக்குது, சக்கரம் அப்போ இருக்குது. இப்போ நெருப்பு இருக்கிறப்போ அவங்களால சமதளத்தில் வாழ முடியுது. ஏதாவது வந்துச்சுன்னா எது பாதுகாப்பு, குகை தான் பாதுகாப்புன்றத மாதிரி நெருப்பு பாதுகாப்புன்னு மாறுது. அப்போ அவங்க அதிகப்படியாக பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போது எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் நான் வச்சுக்க முடியும். ஏன்னா அன்றைக்கி வந்து என்கிட்ட குடோன் கிடையாது, எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள் என்கிட்டக்கே இருக்குது. அதே சமயம் எனக்கு தேவையான பொருள் இன்னொருத்தவன்கிட்ட இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்றப்போ, என்கிட்ட உபரியாக இருக்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டு என்கிட்ட இல்லாத ஒரு பொருளை வாங்குறது அப்படிங்கிற முறைக்கு அப்போ தான் மனிதர்கள் வர்றாங்க. அப்போ வந்து எல்லோரும் ஒவ்வொரு தொழில் பார்த்தா போதும். ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாரா, விவசாயம் மட்டும் பண்ணட்டும், கால்நடை வளர்ப்பு பண்ணுறவர் கால்நடை மட்டும் வளர்ப்பு பண்ணலாம், இந்த விவசாயத்துக்கான ஏற்கலப்பையெல்லாம் தேவை, அதை பண்ணுறவர் அதை மட்டும் பண்ணலாம். இப்போ 3 பேரும் அவங்களுக்குள்ளே வந்து அந்த லாபத்தை பங்கிட்டுப்பாங்க. இப்படி தான் பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று, அதாவது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது. ஆமாம், பண்டத்தை கொடுத்து பண்டத்தை மாற்றிக்கொள்வது பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று வந்தது. இந்த பண்டமாற்று முறையில் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் வந்து பிரதானமான செல்வமாக இருந்தது. கிமு 9000 மாடுகள் தான் பிரதானமான செல்வமாக இருந்தது. தமிழில் கூட வந்து மாடல்ல மற்றையவை இருக்கும், மாடுனா செல்வம்னு தமிழில் நேரடியாகவே அர்த்தம். மாடை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பண்டமாற்று முறையில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ பொருள் வந்து என்கிட்டக்கும் இருக்கணும், உங்ககிட்டக்கும் இருக்கணும், ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு இணக்கம் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா பணத்தை கொடுத்து உடனே ஒரு பொருளை வாங்கிறோம், ஒரு பண மதிப்பு வச்சு இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் பண்டமாற்று முறை அப்படி கிடையாது. இப்போ வந்து என்கிட்ட ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு வந்து நான் வந்து 2 கலப்பைங்கிறதான் வேலைன்னு வச்சுருக்கேன். ஒருத்தர் கலப்பை வச்சுருக்கிறாரு, என்ன சிக்கல்னா எனக்கு தேவை ஒரே ஒரு கலப்பை தான். அப்போ என்னால் பாதி மாட்டையும் கொடுக்க முடியாது, அவரால் பாதி மாட்டையும் வாங்க முடியாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வயசான மாடுனா பாதி மாடு, கண்ணுக்குட்டினா கால் மாடு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ கலப்பை செய்கிற என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் ரொம்ப அற்புதமாக ஒரு கலப்பையை உருவாக்குறாரு. இதுக்கு வந்து 3/4 வேலை அப்படின்னு வைக்கிறாரு. அப்போது ஒரு வயசான மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் இருக்கிற ஒரு நபரால் தான் அந்த கலப்பையை வாங்க முடியும். அப்போ நான் முதல்ல போய் மாட்டை வாங்கிட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் அந்த மாட்டை கொண்டு வந்து கொடுத்து கலப்பே வாங்கணும். அப்போ அந்த வர்த்தகம்ன்றது ரொம்ப ரொம்ப கடினம். இன்னொன்று என்னென்னா, இந்த பண்டமாற்று முறை வந்து அவங்கவுங்க வீடுகள்லேருந்து நடக்கலை, எல்லா மனிதர்களும் சந்தைக்கு பொருளோடு வரணும். மாடு அதிகமாக வளர்த்தவர் மாடை எடுத்துகிட்டு வரணும், நெல்லை வளர்த்தவர் அவ்வளோ நெல்லையும் அடுத்து கொண்டு வரணும், அவ்வளோவே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு போகணும். இப்போ நடுவில் திருடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், கொல்ல போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அப்புறம் வந்து வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, தேவைப்பட்டது எல்லாமே கிடச்சிருமா? கிடைக்காது. அதுவும் கிடைக்காது. உங்கள் ஒரு பொருள் உங்கள் கிட்டக்கே இருக்குது, எதிராளிகிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஆனால் எதிராளி அந்த பொருள் தேவையில்லைன்ட்டார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு அடுத்ததாக ஒன்று வந்தது. நம்ம எல்லாருமே சொல்கிறப்போ பண்டமாற்று முறைக்கு அடுத்து நாணயம்னு தான் எல்லா பாடப்புத்தகத்திலையும் எழுதுறாங்க. அது தப்பு. பண்டமாற்று முறைக்கும் நாணயத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட பொருட்கள் நிறையா இருந்தது. அதை நம்ம சரக்கு பணம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணம் என்னென்னா, இப்போ வந்து உங்ககிட்டக்க மாடு இருக்குது, எங்கிட்டக்க நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு மாடு தேவைப்படுமான்னு தெரியாது, நெல் தேவைப்படுமான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போது நம்ம எல்லாருக்குமே உப்பு தேவைப்படும். ஆமாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு வச்சுருக்கவங்க மாட்டை வந்து உப்பு வச்சுருக்கவங்க கொடுத்துட்டு உப்பாக மாற்றி வச்சுப்பாங்க. அவங்க என்றைக்கு வேணாலும் உப்பு நெல்லாவோ கோதுமையாவோ மாற்றிக்கலாம். ஓ, அதாவது ஒரு காமன் திங் மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம மாற்று பணம் அல்லது சரக்கு பணம் அப்படின்னு சொல்லலாம். உப்புன்றது ஒரு பிரதானமான உதாரணம். ஒரு காலத்தில் வந்து சம்பளமாக கூட உப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்ம சாலரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, ஆமாம், அது வந்து சாலரிங்கிறது வந்து சால்ட்லேருந்து உருவானது தான் சாலரி. ஒரு காலத்தில் ஆங்கில வார்த்தை சால்ட்ல தான் உருவானது. ஒரு காலத்தில் வந்து உப்பை தான் மாத சம்பளமாக கொடுத்தாங்க. இன்னும் சொல்லணும்னா, இளங்கோவடிகள் தான் சம்பளம்ங்கிற வார்த்தையை உருவாக்குனார். சம்பளம்னா சம்புனா நெல், அளம்னா உப்பு. மாத ஊதியமாக நெல்லையும் உப்பையும் கொடுத்தாங்க. அதுலேருந்து வந்தது தான் சம்பளம்ங்கிற வார்த்தை.
ஓ, அந்த மாதிரி வந்து உப்பு வந்து ரொம்ப பிரதானமான இடைநிலை பொருளாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த இடைநிலை பொருள் மாறிச்சு. இப்போ வந்து ஒரு கடல் ஓரமாக இருக்க ஒரு நாட்டில் உப்பை பயன்படுத்த முடியுமா? எல்லாரும் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் எந்த பொருள் இல்லையோ அதை பணமாக பயன்படுத்துனாங்க. அப்போ தான் வந்து 100 பொருள் இருக்குன்னா அந்த 100 பொருளே இருக்கும். ஒருவேளை வேற எங்கேயாவது கிடைக்க வாய்ப்பு இருந்ததுன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் குன்றிமணின்ற ஒரு விதை தான் வந்து பணமாக புழங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 மூட்டை அரிசி வாங்கணும் அப்படின்றப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி குன்றிமணி ஆட்டையை சம்பளமாக வாங்கி அந்த அரிசியை வாங்குவேன்னா, அல்லது நான் போய் குன்றிமணியை விதைச்சி, ஏன்னா நான் விவசாயி தானே, குன்றிமணியோட விதையே கொண்டு வந்து அதை கொடுத்து நான் வாங்குவேனா? நான் குன்றிமணியை விதைக்கிறேன். அப்போ குன்றிமணியோட விதை வந்து அதிகமாகிட்டே போயிடும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் குன்றிமணி இருக்கும். அப்போ யாருமே அதை மதிக்க மாட்டாங்க. இதை நான் இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், சரக்கு பணம் இல்லாமல் மாறிடும். நம்ம சரக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அது டிமாண்டைஸ் ஆகிடும். ஓகே, அதே வந்து டிமாண்டைஸ் ஆகிடும், யாரும் அதை மதிக்க மாட்டாங்க, இது வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பொருள் இல்லையோ அதை வந்து சரக்கு பணமாக பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் மாறிச்சு. இது வந்து கோகு அப்படிங்கிற அரிசியை பயன்படுத்திருக்காங்க, ஷெக்கல்ங்கிற எடைக்கல்ல வந்து யூதர்கள் பயன்படுத்திருக்காங்க, பராகுவேன்ற நாட்டில் நத்தைகளை நாணயங்களை பயன்படுத்திருக்காங்க, நவுருன்ற நாட்டில் வந்து எலிகளை பணமாக பயன்படுத்திருக்கிறாங்க, மைக்ரோனேஷியா அப்படின்னு ஒரு தீவு கூட்டமைப்பு இருக்காங்க, கரோலின் தீவுகள்ங்கிற தீவில் பார்த்தீங்கன்னா பாறைகள் கிடையாது, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகள் என்ன பாறையை கொண்டு வரும், அதனால் பாறைகளை நடுவில் ஓட்ட போட்டு அவங்க நாணயங்களாக பயன்படுத்திருக்கிறாங்க. நாணயமாக பயன்படுத்தப்படாத பொருளே இல்லைங்கிற அளவுக்கு 100 மேற்பட்ட பொருட்கள் வந்து நாணயங்களாக புழங்கியிருக்கு. இதில் ஓரளவுக்கு நல்லா வெற்றிகரமாக இருந்தது வந்து சோழிகள் தான். ஏன்னா அந்தமான் பகுதியில் தான் வந்து ரொம்ப நல்ல தரமான சோழிகள் கிடச்சிது. அந்த சோழிகள் ரொம்ப ஆழ்கடலில் எடுக்கணுங்கிறதுக்காக மக்கள் எடுக்கலை. அது வந்து கிமு 2000-3000 ஆரம்பித்து கிபியில் வரைக்கும், அதாவது இப்போ சமீபத்திய ஒரு 200 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த சோழிகள் புழங்கியிருக்கு. அதில் என்ன பிரச்சனைன்னா, ஒருவேளை அரசாங்கம் வந்து அதிகமான நாணயங்களை வெளியிடணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அரசாங்கத்துக்கும் சோர்ஸ் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செம்பு பித்தளையில் வந்து சோழிகளை உருவாக்கி அதை வந்து பொதுமக்கள்கிட்ட விநியோகிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ உண்மையான சோழிகளில் தான் போலியை உருவாக்க முடியாது. அரசாங்கம் வந்து தற்காலிகமாக வெளியிட்ட இந்த போலிகளில் நம்ம உருவாக்கலாம்ல, அப்படியாக அதுவும் வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டது. இந்த மாதிரி வந்து நிறைய இடைப்பணங்கள் வந்து விழுந்து, ஒரு கட்டத்தில் எந்த பொருளை வந்து இடையில பயன்படுத்துறதுன்றப்போ தங்கம்ங்கிற ஒரு உலோகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. ஏன்னா அப்போவே மனிதர்கள் வந்து ஆபரணங்கள் அணிய ஆரம்பிச்சிருந்தாங்க, தங்கம்ன்றது ஆபரணங்களுக்கும் பயன்பட்டுகிட்டு இருந்தது, அழுக்குப்படியாத ஒரு உலோகமாக இருந்தது, கண்ணை பறிச்சிச்சு. கரெக்டானா, அது எல்லாராலையும் அது வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில்? இல்லை, இப்போ தங்கம்ங்கிறது வந்து ஒரு கண்டுபிடிப்பு தான். இப்போ அமெரிக்காவில் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு பரவுற மாதிரி தங்கம் வந்து பிரதானமான ஒரு உலோகமாக இருந்தது முத முதல்ல எகிப்தில் தான். ஏன்னா வந்து ஒரு நாகரிகமான மக்கள் சமுதாயத்தால் தங்கத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா 1000 கிலோ மண், 1 டன் மண்ணை நீங்கள் சலிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து 6-8 கிராம் தங்கம் கிடைக்கும். அப்போ அதுக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பு, கடினமான உழைப்பு, கடினமான உழைப்பு, அதாவது மனிதர்கள் செய்ய விரும்பாத உழைப்பு. ஏன்னா இன்னும் சொல்லணும்னா, தங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல வந்து ஆழமாக கிடைக்கும், 1200 அடி 1300 அடி அப்படின்னு. இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகத்தில் மனிதர்கள் வந்து வேலை செய்யாத விரும்பாத இடங்களில் பட்டியலில் வந்து ரொம்ப மேலே இருக்கிறது வந்து சுரங்கங்கள் தான். சுரங்கத்துக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து காற்று வராது, வெப்பநிலை வந்து வெளியில் இருக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருவேளை சுரங்கத்தோட பாதை மூடிட்டுனா உள்ளே போனவங்க எல்லாமே இறந்துட வேண்டியது தான். அது இல்லாமல் வந்து இந்த பிரித்தெடுக்கிற முறையில் முன்னாடி பாதரசம் பயன்படுத்தப்பட்டது, அப்புறம் சயனைடு பயன்படுத்தப்பட்டது, இது ரெண்டுமே வந்து உடல்நலத்துக்கு கேடானது. சுரங்க வேலைக்கு போகிறவங்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். வெளியில் வந்த பின்னாடியும் அவங்களால வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது, நோயாளிகளாக தான் இறந்து போவாங்க. இறத்தால வந்து கல்லறைகள் மாதிரி தான் இருக்கும் சுரங்கம். அப்போ சுரங்கத்தில் யாரால் வந்து தங்கம் எடுக்க முடியும்னா, அடிமைகளை வச்சு வேலை வாங்குறவங்களால தான் நிறையா தங்கங்கள் எடுக்க முடியும். அதனால தான் இப்போ எகிப்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிமைகள் நிறையா கிடைச்சாங்க. ஏன்னா வந்து எகிப்தினுடைய ஆட்சியாளர்கள் எகிப்து ஆட்சி செய்யலை, அங்கே வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தோட ஆட்சியாளர்கள் தான் வந்து எகிப்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. வெளியிலேருந்து அந்த ஆட்சியாளர்கள் அங்கே இருக்க மக்கள் மேலே அவங்களுக்கு வந்து மதிப்போ மரியாதையோ மனிதாபிமானமோ இல்லை. அதனால் அவங்க வந்து சுரங்கத்துக்குள்ளே இறக்கி அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி தான் தங்கங்களை வெளியில் எடுக்க ஆரம்பித்தாங்க. எகிப்தை பார்த்து இந்த மாதிரியே பாபிலோனுக்கு பரவுச்சு, பாபிலோனை பார்த்து பாரசீகத்துக்கு பரவுச்சு, பாரசீகத்தில் பார்த்துட்டு மாசிடோனியா மூலமாக அலெக்சாண்டர் மூலமாக உலகம் முழுக்க பரவுச்சு. ஆனால் உலகம் முழுக்க தங்கத்தை வந்து முக்கியமான உலோகம் அப்படின்னு நினைக்கல. உதாரணம் சொல்லணும்னா வந்து அமெரிக்காண்ட கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ பார்த்தா அங்கிருந்த மக்கள் எல்லாம் தங்கத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் தங்கம் வந்து பெரிய உலோகமாலாம் இல்லை, வீட்டில் பாத்திரம் செய்கிறதுக்கான உலோகமாக அவங்க வச்சுருந்தாங்க. தங்கம் எப்படி அது அவங்க அவ்வளோ ரொம்ப இயல்பாக பயன்படுத்துகிற ஒரு உலோகமாக பார்த்தாங்க? அதாவது தங்கத்தை வந்து இயல்பான உலோகமாக பார்க்கறது தான் நியாயம் இல்லைங்களா? அதுவும் ஒரு உலோகம் தானே. இந்த உலகத்தில் வந்து 118 உலோக மூலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாத்தையுமே வந்து உலோகம் தான் பார்க்குறோம். தங்கம் என்னென்னா, எகிப்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. கடவுளுடைய உடம்புல வந்து தங்கம் தான் வந்து ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு,
நம்ம நிறைய தங்கத்தை சேர்த்துறோம்னா அது மட்டும்தான் வந்து நமக்கு மறுபிறப்பில் உதவி பண்ணும். ஓகே, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து கடவுள் தங்கம்னு ஒன்று கொண்டு வந்துட்டதுனால தான் தங்கத்து மேலே வந்து நம்ம மனிதர்களோட அதிகமாக மரியாதை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு ஆதிவாசின்னு ஒருத்தோட சொல்கிறோம், ஆனால் அவர் வந்து தங்கமாக மனிதனான்னு வர்றப்போ மனிதன் மேலே தான் மரியாதை வைப்பார். ஆனால் நம்ம நாகரிகம் உள்ள மனிதர்னு சொல்லிக்கிறோம், நம்ம வந்து தங்கத்துக்காக தாலியை எடுக்கிறாங்க, கழுத்து வெட்டுப்படுறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்க கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ மெக்சிகோவில் வந்து தங்க வேட்டை நடந்தது. அதுவும் யாரால நடந்தது அப்படின்னா, அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொலம்பஸ் வந்து எழுதுறாரு, நாங்கள் வந்து இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருவோம், அங்கே நிறையா தங்கம் இருக்குது, வந்து கொள்ளையடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அவர் சொன்னோன்னா அந்த படைகள் வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மக்களை கொன்று ஒரு உயிருக்கு 10 கிராம் தங்கம் அப்படின்னு மெக்சிகோலேருந்து அவங்க தங்கம் எடுத்தாங்க. பின்னாடி வந்து அமெரிக்காவுக்கு உள்ளே வந்த பின்னாடி அங்கே இருக்க ஆஸ்டெக்ஸ் இந்தியர்கள் இன்கா மக்கள்லாம் கொன்று 1/2 கிராம் தங்கத்துக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற ரீதியில் வந்து படுகொலைகள் செய்யப்பட்டு தங்கம் வந்து பறிக்கப்பட்டது. அங்கிருந்த மக்கள் வந்து தங்கத்தின் பேரால் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய குறிப்புகள் அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, வெள்ளை மக்களுடைய கடவுள் தங்கம் தான், அதுக்காக அவங்க எல்லாரையுமே கொன்று குவிச்சாங்க அப்படின்னு எழுதுறாங்க. இந்த தங்கத்துக்காக நிகழ்த்தப்பட்ட கொலைகள் இருக்குல்ல, அது மட்டும் உலக வரலாறுல இருந்து ஒரு 3 கோடி 4 கோடிக்கு மேலே வந்து தங்கத்துக்காக கொல்லப்பட்டவர்களே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த தங்க பேராசை இருக்குல்ல, அது இருந்தது. இன்னொன்று என்னென்னா, மத ரீதியாக தங்க வேட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வெளியிலேருந்து வந்தவங்க தான், அவங்க பெரும்பாலானவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க வந்து படுகொலை செய்யக்கூடிய மக்கள் கிடையாது. அப்போ என்னன்னா, போப்பாண்டவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இது வந்து இறைவனுடைய தொண்டு, நீங்கள் தங்கத்துக்காக வந்து சக மக்களை வந்து கொலை பண்ணிங்கன்னா கூட தப்பு இல்லை அப்படின்றாங்க. ஸ்பெயினை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே மனுஷங்களை வந்து அடித்து கொன்று கை வலித்து போயிட்டு மிஷின்லாம் கண்டுபிடிச்சி கொலை பண்ணாங்க. பெண்கள், குழந்தைங்க, மனிதர்கள்லாம் வந்து தங்கத்துக்காக. அப்போ வந்து பாத்துலோமி டயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் வந்து அனுப்பி வைக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு. அந்த பாதிரியார் தான் அதை பற்றிலாம் எழுதுறாரு, இவர்கள் வந்து தங்களுடைய கைகளிலே சிலுவைகளையும் கண்களிலே தங்க ஆசையையும் தாங்கி படுகொலைகளிலே ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற வரியை அங்கே மதமாற்றத்துக்காக போனவர் கிறிஸ்துவ பாதிரியார் எழுதுறாரு. மிக மோசமான படுகொலைகள், உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு படுகொலைகள் வந்து அங்கே நிகழ்த்தப்பட்டு அப்படியே ரத்தம் மாறா ஓடி அப்படி தான் வந்து தங்கத்தை அவங்க எடுத்தாங்க. அப்படி எடுத்து தங்கத்தை வந்து அவங்களால சரியாக பயன்படுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்க போனால், நம்ம வந்து பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 15வது நூற்றாண்டில் தங்கத்துக்கு இருந்த மதிப்புக்கும் 16வது நூற்றாண்டில் தங்கத்துக்கு இருந்த மதிப்புக்கும் நமக்கு வேறுபாடை பார்த்தோம்னா, 15வது நூற்றாண்டில் தங்கத்துக்கு என்ன மதிப்பு இருந்ததோ அதில் 25% மதிப்பு தான் அடுத்த நூற்றாண்டில் இருந்தது. எப்படி குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன், ஏன்னா தங்கம் அதிகமாக கிடைச்சிச்சுல்ல. இப்போ நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் கொள்ளடிச்சு தங்கத்தை குமிச்சிட்டிங்க, தங்கமும் ஒரு பொருள் தானே. ஆமாம், அளவுக்கு அதிகமாக கிடைச்சா என்ன ஆகும், மதிப்பு குறைஞ்சிரும்ல. அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க, தங்கத்துக்கு பின்னாடியே ஓடினா மட்டும் பொருளாதாரம் வளர்ந்துடாது அப்படின்னு. அதுக்கு பின்னாடி தான் வந்து தொழில் மற்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் அவங்க கணக்கில் கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்படியாக அந்த தங்கம் இருக்குல்ல, அதுதான் வந்து பிரதானமான ஒரு இடைநிலை பணமாக உருவாச்சு. அப்புறமா நாணயம்ங்கிறதும் தங்கத்தோட ஒரு வடிவம், ஏன்னா தங்கத்தில் வந்து எல்லாமே வந்து 24 கேரட் கிடையாது. ஓகே, எப்பயுமே தங்கம் வந்து செம்போடவோ அல்லது பெரும்பாலும் வெள்ளியோட கலந்து தான் கிடைக்கும். இப்போ வந்து தங்கமும் இந்த வெள்ளியும் வந்து கலந்து கிடைக்கிற கலவை இருக்குல்ல, அதுக்கு வந்து எலக்ட்ரம் அப்படின்னு பேர். எலக்ட்ரம்னா அது இயற்கையாக கிடைக்கிறது. அதே மாதிரி தங்கத்தையும் வெள்ளியும் மனுஷன் கலந்தான்னா அதுக்கு வந்து ஆசம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு உலக கலவை இருக்குது. இப்போ மக்களுக்கு வந்து ஒரு தங்க கட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாமே பொற்கொள்ளர்கள் கிடையாது, அதோட தரம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன நடந்ததுன்னா, லைடியாங்கிற ஒரு நாட்டோட அரசாங்கம் தங்கத்தை வந்து தரமானதான்னு பார்த்து அவங்களுடைய முத்திரையை குத்துனாங்க. அப்படி முத்திரை குத்தப்பட்ட தங்க வில்லை தான் நாணயம்ங்கிற ஒரு முறையை உருவாக்குச்சு. அப்பதான் அந்த தங்கத்தினால்தான் நாணயம் அப்படிங்கிற விஷயமே வெளியே வருது. தங்கத்தினுடைய ஒரு தரக்கட்டுப்பாடு, கியூசின்னு சொல்லுவாங்கல்ல, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு தங்க கட்டி தான் நாணயம். அப்புறம் அதுலேயே வெள்ளி நாணயம், செப்பு நாணயம்லாம் வருது. அது வந்து அதோட உலோக மதிப்புக்காக தான் அது நாணயமாக இருக்கப்பட்டதே தவிர, இப்போ வந்து நம்ம 10 ரூபான்னு ஒன்று வச்சுருக்கிறோம், அந்த 10 ரூபாயோட உலோக மதிப்புக்கும் அதுக்கும் நமக்கு என்ன இதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்போ அப்படி கிடையாது. அப்போ வந்து அந்த தங்க கட்டி தான், அந்த கட்டி வந்து சரிபார்க்கப்பட்டதுங்கிறதுக்காக தான் அரசாங்கத்துடைய முத்திரையே அதில் இருந்தது. அப்படி தான் நாணயம்னு ஒன்று உருவாச்சு. அந்த நாணயத்துலேருந்து பின்னாடி பல்வேறு வடிவங்கள் உருவாகி இன்றைக்கி வந்து நம்ம பிட்காயின் அளவுக்கு வந்து நிற்கும். ஸோ இப்போ இந்த பண்டமாற்றம் அப்படிங்கிறது பணமாற்றம் இப்படி தான் உருவாச்சு, தங்கத்துலேருந்து அந்த நாணயங்களை உருவாச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, மக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு அதன் பிறகு நகர்ந்துருக்கலாம். வங்கி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த வங்கி, இந்த பணம் சேமிப்பு அப்படிங்கிற தத்துவம் எப்படி உருவாச்சு? இல்லை, இப்போ முதல்ல பயம் தான் பிரதான காரணம். மக்கள் வந்து சேமிக்கணும் அப்படின்லாம் முதல்ல யோசிக்கல. என்கிட்ட வந்து உபரியாக எனக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்குது, ஓகே, நான் விற்கிறேன், அதில் என்ன ஒரு காசு வருது, அந்த காசை நான் எங்கே வைக்கிறது? இப்போ தான் நமக்கு வந்து வீட்டிலேயே சேஃப்டி பாக்ஸ்லாம் ஓரளவுக்கு வைக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு சுடுமண் கற்களே கண்டுபிடிக்கல, செங்கல் வந்து அப்போ வெயிலில் தான் உலர்த்துவாங்க. அப்போ அந்த கல்லை வந்து ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே வந்துட முடியும். அப்போ பணத்தை அவங்க வச்சுக்கிறதுக்கான இது ரொம்ப கடினம்.
அப்போது வேறு எங்கேயாவது நல்ல ஒரு கட்டுமானம் இருந்தால் அங்கே பணத்தை நம்பி கொடுக்கலான்னு மக்கள் யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து கிமு 2000 அந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து பெரிய கட்டுமானம் அப்படிங்கிறது கோயில் மட்டும்தான். ஏன்னா மக்கள்லாம் நிதி கொடுக்குறாங்க, மக்கள் நிதியில் வந்து கோயிலை பெருசாக கட்டி வைக்கிறாங்க. அது மக்கள் பணத்துலேருந்து கட்டி வழிபடக்கூடிய இடம் தான், வழிபடுற இடம் தான். வழிபாடு ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் அஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷனாக அதுதான் மிக முக்கியமான ஒரு கட்டுமானம். ஓகே, புரியுது. அந்த ஊர்லயே ரொம்ப வலிமையான கட்டிடம் எதுன்னா கோயில், கோயிலாக தான் இருக்கும் கோயில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் கோயிலில் போயிட்டு எங்கள் பணத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்களா, தங்கத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்களா, கோயில் நிர்வாகத்திட்ட சொல்கிறாங்க, கோயில் கேட்குறாங்க பொதுமக்கள், அவங்களும் சரி வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி வாங்குற அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கத்தை வந்து இன்னாட்டை வாங்கணுங்கிறத குறிப்பு எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி தங்கத்துக்காக எழுதப்பட்ட குறிப்புகள் வந்து நமக்கு கிமு 18ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது. அப்போ வந்து தாள் கூட கண்டுபிடிச்சு சொல்லி மக்கள் கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்க சேமிப்பு அவங்க வச்சுக்க முடியாது, நீங்கள் ஒரு காப்பகம் மாதிரியே செயல்பாடு புரியுது கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து களிமண்ணில் வந்து பலகை பண்ணி க்யூனிஃபார்ம்னு ஒரு எழுத்து இருக்கும், ஆப்போடியோ எழுத்துக்கள், அதில் வந்து குறிச்சிக்கிறாங்க இவர் வந்து இதுவுள்ள தங்கம் கொடுத்தாரு அப்படின்ட்டு. இதில் என்னென்னா, ஒரு எடை அளவில் தான் குறிச்சிக்க முடியும். அவர் கொடுத்த அதே கட்டி அவர் கிடைக்குமான்னு தெரியாது, அவர் என்ன அளவுக்கு தங்கம் கொடுத்தாரோ அதே அதே அளவுக்கு தான் திருப்பி வாங்கிக்கலாம். ஏன்னா தங்கம் மட்டும்தான் அவங்க சேகரித்தாங்க. இப்போ இருக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் அல்லது வந்து அந்த மத தலைவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, ஒரு பக்கம் பணத்தை கொடுக்க ஆளுங்க வர்ற மாதிரியே உதவி கேட்டும் ஆட்கள் நிறைய பேர் வர்றாங்க. அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருத்தவர் வந்து நம்மக்கிட்ட தங்க கட்டி கொடுக்குறாரு, அவர் பல ஆண்டுகள் கழிச்சு தான் வர்றாரு, அது வரைக்கும் தங்க கட்டி சும்மா தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, உதவி கேட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த தங்கத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ அது போயிட்டு வர்ற வரைக்கும் என்ன, சும்மா இருக்கிற காலக்கட்டம் தானே போயிட்டு வருது. வந்தவொடனே கேட்குற நபருக்கு அதை கொடுத்துருவோம், வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு இதுவாக இந்த காலகட்டத்தில் வட்டின்னு ஒன்று தோன்றலை. இதுல என்ன வட்டின்னு ஒன்று ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிறதுலேருந்து எடுத்து இந்த நபருக்கு கொடுத்து உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க, சாதாரண ஆட்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சமூகம் இதை வெளியிலேருந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு நிறைய பேருக்கு கடன் வேணும்னு கேட்குறாங்க. இவங்க பொருளை சும்மா கொடுத்துட்டு சும்மா வாங்கி வச்சுக்கிறாங்க. நடுவில் நான் கொடுத்த பொருளுக்காக எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுன்னு வாங்கலாமேன்னு யோசிச்சு அப்படி தான் வட்டிங்கிற ஒரு விஷயம் தோணுது, சரிங்களா. இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மக்களினுடைய தங்கத்தையும் பணத்தையும் வச்சுருக்காங்க, அதன் மூலமாக தான் கடன் கொடுக்கறதுக்கான தொகை அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது இவங்க வந்து நாங்கள் வட்டிக்கு பணம் தரோன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பணம் இங்கேருந்து கிடைக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் காப்பகம் வச்சுருக்கோம், நீங்கள் தங்கத்தை வச்சுக்கிறதுக்கு கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் பேங்க்குன்னு ஒரு காப்பகம் வச்சுருக்கோம், எங்கள் பேங்க்கில் கொண்டு வந்து அவங்க தங்கத்தை வச்சிங்கன்னு முதல்ல மக்கள்கிட்ட சொல்லி மக்கள்கிட்டக்கு அது ஒரு பெட்டகம் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. நம்பி மக்கள்கிட்டேயும் தான் அவங்க முதல்ல பணத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அப்புறமா கடன் வாங்க வர்ற மக்கள்கிட்டக்கையும் இவங்க மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுத்து நடுவில் வட்டி வாங்கி சம்மந்தமே இல்லாமல் இவங்க பணக்காரங்களாக உருவாகிறாங்க. ஸோ கோயிலேருந்து தனி நபர்கிட்ட வந்து இந்த வங்கி அப்படிங்கிறது நகர்ந்துருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நகர்த்தப்பட்டிருக்கு, அதாவது அதான் நகரில். இப்போ என்னென்னா வந்து எல்லா மக்களுக்குமே வந்து கோயிலில் கடன் கிடைக்காது, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அவசர தேவை இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரபலம் இல்லாத நபராக கூட இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட சொத்து இருக்கலாம். அப்போ நீங்கள் என்னென்னா, அப்போதைக்கு யார் கடன் தருவாங்களோ அவங்க தான் உங்களுக்கு கடவுள். அப்படி இருக்கப்போ வந்து இந்த சாமானிய மக்கள்னு பார்க்குறப்போ வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நிறுவனம் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பணத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரிந்த சில சமூகம் தான் இருந்தாங்க, நல்ல கல்வி அறி ஓடக்கூடிய சமூகத்தினருக்கு தான் பணத்தை கையால் தெரியும், கணக்கு வழக்கெல்லாம் தெரியும், கொடுக்கணும் வாங்கணும் கணக்கு எழுதணும் இவ்வளோதான் வட்டின்னு சொல்லணும். இதெல்லாம் இன்றைக்கே கடினமாக இருக்குது, ஒரு 2.5 வருஷம் முன்னாடியெல்லாம் நீங்கள் வச்சு கடினமாக ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ வந்து பணத்தை பற்றி நன்றாக தெரிந்த சில சமூகங்கள் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த தொழிலை கையில் வங்கி தொழிலில் வந்து கையில் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளில் யூதர்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த வங்கி வட்டி இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனேயே பொதுமக்கள் ஏழையாகிறதும் ஆரம்பிச்சுது. ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு, ஒருத்தர் வந்து வங்கி தொழிலை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நிலம் வச்சிருக்க அதை நம்பி தான் நான் கடந்துறேன், நீ கடனை திருப்பி தரலைன்னா அவங்க நிலத்தை பிடுங்கிப்பேன் அப்படிங்கிறாரு. விளைச்சல் இல்லை, ஒரு தடவை விளைச்சல் இல்லைன்னு உடனே என்ன ஆகுனா, அங்கே இருக்க நிலத்தில் பெரும்போது இவர் நிலமாக மாறிடும், நிலத்தை வாங்கிடுவார், பணம் தரல தரல வாங்கிடுவார். ஆனால் இவர் விவசாயி கிடையாது, இப்போ உற்பத்தி எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இந்த பிரச்சனை இன்றைக்கி நேற்று கிடையாது. கிமு 600 பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளை விட பொதுமக்களை விட வட்டி கடைக்காரங்கள்ட்ட தான் அதிகமாக நல்லா இருந்தது கிமு 600. ஓகே, அப்போ சோழன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்றாங்க, கிரேக்க அரசாங்கம் கூப்பிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்றப்போ அவர் சீசக்தியா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அப்படின்னா சுமைகளை அப்புறப்படுத்துதல் அந்த திட்டம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த வட்டி வங்கியை கட்டுப்படுத்துகிறாங்கல்ல, இவங்க கிட்டேருந்து மக்களோட நிலத்தெல்லாம் வாங்கி நீங்கள் திருப்பி கொடுத்துடணும், ஏன்னா விவசாயம் தெரியாதவங்க நிலத்தை வச்சுருக்காங்க, நம்ம உற்பத்தி இல்லாமல் நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, அதற்கு பிறகு வந்து பல்வேறு மதங்களில் ஜூப்ளி அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளின்றோம்ல, அது எதுக்காக வந்தது அப்படின்னா, ஜூப்ளினா 25 வருஷம் அப்படின்னு அர்த்தம். 25 வருஷத்துக்கு ஒரு தடவை நிலம் யார் யார்கிட்ட இருந்து எங்கே மாறுது அப்படின்னு பார்த்துட்டு, 50 ஆண்டுக்கு ஒரு தடவை அதனுடைய உரிமையாளர்கள்லாம் முன்னாடி இருந்தவங்ககிட்ட இந்த நிலத்தை திருப்பி தருவாங்க, அதுதான் ஜூப்ளி.
நடைமுறை. ஆனால் சொல்கிறப்ப வந்து நாங்கள் தொழிலுக்காக உதவுறோம், நாங்கள் வந்து சமூக வளர்ச்சிக்காக உதவுறோன்றாங்க. வரலாறுல ஒருபோதும் வங்கிகள் வந்து சமூக வளர்ச்சிக்கு உதவுனதே கிடையாது. நீங்கள் உங்கள் புத்தகத்தை கூட எழுதியிருந்தீங்க, வங்கிகள் வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட காயின் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அப்படி ரொம்பவே உங்களை புறக்கணிச்சாலுமே கூட, வங்கிகள் வந்து இல்லாமல் இந்த பணப்புழக்கம், இந்த பொருளாதார நடமாட்டம் அப்படிங்கிறது சாத்தியம் அவசியம் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு வந்து வங்கிகள் இல்லாமல் பொருளாதார நடமாட்டம்ங்கிறது சாத்தியம் கிடையாது தான். ஆனால் அதே சமயம் வந்து நம்ம வங்கிகள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் உங்களுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பாம்போட விஷத்தை நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம். ஆமாம். அதனால் பாம்பு வந்து மனிதர்களுக்காக மருந்து உற்பத்தி பண்ணுதுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. பட் அதனாலையும் அதே தான், வங்கிகள்ங்கிறது வந்து இன்றைக்கி பிரதான முறையாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க வந்து தங்களை தாங்களே பிரதான முறையாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வங்கிகள் இல்லாமல் நம்மளால் இயங்க முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் வங்கிகள் விவகாரத்தில் மக்கள் வந்து எப்பயுமே கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஓகே. இன்றைக்கி இந்தியாங்கிற ஒரு நாடு இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வங்கிகள். இதை நான் சொல்லலை, முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த ஜிடிபியில் 17% தான் உற்பத்தி பொருட்கள், விவசாயம்லாம் சேர்த்து 17%, 45% மக்கள் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் வந்து 40% மேலே விவசாயம் தான், விவசாயம் தான் பிரதான ஜிடிபி. ஆனால் அந்த ஜிடிபியில் இவ்வளோ கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து வங்கிகள்லேருந்து எவ்வளோ கடன் பெற்றாங்க அப்படின்னு பார்க்குறப்போ வங்கிகள் வந்து விவசாயிகளுக்கு 1% கடனை கூட கொடுக்கல. ஆனால் அவங்க தான் ஜிடிபியில் அதிகமான, அவங்க தான் ஜிடிபியில் அதிகம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து தொழில் நிறுவனங்களுக்கு தான் அவங்க கடன் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்றது 1970s இப்போ வரைக்குமே சொல்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது வந்து 1984 இந்திரா காந்தி அவர்கள் வந்து வங்கிகள்லாம் தேசியமயமாகும். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இது தான். என்னென்னா வங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது இல்லை, 1% விவசாயிக்கு கூட அவங்க கடன் கொடுக்கல, ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு தவறான நபருக்கு அனைத்து வங்கியும் வரிசையில் நின்று கடன் கொடுப்பாங்க. ஒரு 13 பேர் 14 பேர் போய் கடன் கொடுப்பாங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது, விஜய் மல்லையா நீரவ் மோடின்னு கிடையாது. வங்கிகள் தொடங்கப்பட்டதோட காரணமே அதுதான். இது வந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி, ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குற மாதிரி தொடங்குவார், ஒருத்தர் வங்கி தொடங்குற மாதிரி தொடங்குவார், இவருக்கு இவர் கடன் கொடுத்துப்பார், திடீர்னு ஒரு நாள் திவாலாயி இவர் பணக்கார ஆகிடுவார், வங்கியை மூடிட்டு அவர் பணக்கார ஆகிடுவார். இந்த வங்கியை நம்பி பணம் போட்ட மக்கள், ஏன்னா அதில் புழங்கக்கூடிய காசு மக்களுடைய காசு, வங்கியை நம்பி மக்கள் கொடுத்த பணத்தில் தான் இவ்வளோ பெரிய மோசடி நடக்குது. இந்த மக்கள் எல்லாம் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. இந்தியாவில் எவ்வளவோ நிறுவனங்கள் வந்து திவாலாகியிருக்கு, ஆனால் எந்த பெரிய தொழிலதிபர்களும் பெருசாக பாதிக்கப்படலை. சில பேர் வந்து ரொம்ப அரிதாக ஒரு மன உளைச்சலால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியுமே தவிர, யார் கைது செய்யப்பட்டாங்க, யார் ரொம்ப வருஷம் சிறையில் வைக்கப்பட்டாங்க பெருசாக கிடையாது. ஒரு வங்கி திவாலாகுது அப்படின்னா அது ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படும், திவால் பண்ணவர் வந்து குற்றவாளி அப்படின்னு பார்க்கப்பட மாட்டார். ஆனால் பொதுமக்களுடைய பாதிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப 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 மோசமான பாதிப்பு. இதன் மூலமாக இந்தியாவில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் விவசாயம் எழவே முடியலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால், இந்திய வங்கிகளினுடைய கொள்கைகள் எல்லாமே விவசாயத்துக்கு எதிராக இருக்குது. இங்கே வந்து 1,00,000 ரூபாய் வந்து விவசாய கடன் வாங்கிட்டு இருந்தாங்க கோல்டு லோனில், இப்போ அதை விட்டுட்டாங்க. இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு அரசாங்கமும் சொல்லுது, வங்கிகளும் சொல்லுது. ஒரு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நபருக்கு கை கொடுக்கக்கூடிய வங்கிகள் வந்து அப்படி பண்ணுறதில்ல, அவங்க வந்து தொடர்ச்சியாக மோசடியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கூட தான் கை கொடுக்குறாங்க. அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இப்போது வரைக்கும் அப்படி தான் வங்கிகள் நடைமுறை இருக்கு. ஆமாம் ஆமாம். நீங்கள் உங்களுடைய இதில் கூட உங்களுடைய நூல்லையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அமெரிக்கா வந்து அதிகமாக வந்து இந்த தங்கத்தை வந்து நம்பி இல்லை, அதிகமான பயன்பாடு இல்லை, ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ தங்கம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்தியாவுக்கு எப்படி இவ்வளவு தங்கம் வந்துச்சு, பணப்புழக்கம் எப்போது இங்கே அதிகமாக மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? உண்மை நம்ம நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா தான் பணக்கார நாடு. ஏன்னா வந்து ஏமா உலகத்தில் வந்து நேர்மையான அளவு கொள்கையின்படி பணக்கார நாடு அப்படின்றது இந்தியா தான். எதை அடிப்படையாக வச்சு சொல்லுங்கள்? தங்கத்தை அடிப்படையாக வச்சு. ஏன்னா உலக பொருளாதாரங்கிறது பணத்தாளுங்கிறது வங்கி முறைங்கிறது எல்லாமே தங்கத்தை அடிப்படையாக வச்சுன்றப்போ நேர்மையான அளவுகளின் கூட இந்தியா தான் பணக்கார நாடு. ஏன்னா இந்தியா கிட்டக்க வந்து ஒரு 30,000 டன்னுக்கு மேலே தங்கம் இருக்கும், அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது 14,000 டன் தான். அப்போ ரெண்டில் எது பணக்கார நாடு? நம்மள்ட்ட தான் பாதிக்கலாம். அதில் என்ன வித்தியாசம்னா அமெரிக்கா கிட்ட இருக்க தங்கத்தில் பெரும்பகுதி அவங்களுடைய பெட்டகத்தில் இருக்குது, ஆனால் இந்தியாவில் இருக்க தங்கத்தில் பெரும்பகுதி வந்து மக்கள் கிட்ட இருக்குது. நம்ம பெட்டகத்தில் அது கிடையாது. பெட்டகம்னா நீங்கள் சொல்கிறது அரசு கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. ஓகே, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இங்கே பொதுமக்கள் கிட்ட இருக்கிறதுனால நம்மளால வந்து அது அரசாங்கத்தினுடைய இதுன்னு சொல்ல முடியல. இன்னமும் வந்து பார்க்க போனால் ஒவ்வொரு வருஷமும் 550 டன் வந்து இந்தியா தங்கம் வாங்கிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நேர்மையான அளவுகள்படி பார்த்தா நம்ம இந்தியா தான் வந்து பணக்கார நாடு. ஆனால் இந்த பொருளாதார தத்துவங்கள், வங்கி முறைமைகள் இதெல்லாம் உருவாக்கி
இப்போ பணக்கார நாடுனா நீ இதை வச்சு தான் அளக்கணும், இப்போ வந்து ஒரு பூனை இருக்குது நம்ம உயரத்தை வச்சு அளக்கணுன்றோம், டக்குனு இல்லை வாழை வச்சு தான் அளக்கணும் அப்படின்னாங்கன்னா ஒரு பூனை எத்தினோண்டுக்கும் இருக்கும் இவ்வளோ பெரிய வாழ் இருக்கும், அதுதான் வந்து வளர்ந்த பூனை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த அளவுகோலை மாத்திர வேலையை அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக பண்ணுது. இதன் மூலமாகத்தான் இந்தியாங்கிற ஒரு நாடு வந்து இன்றைக்கி ஏழையாக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1917 ஒரு இந்திய ரூபாயை கொடுத்தா அவங்க 13 அமெரிக்க டாலர் கொடுக்கணும். 1947 நம்ம வந்து ஒரு ரூபாயை கொடுத்தா அவங்க ஒரு டாலர் கொடுக்கணும். இன்றைக்கி எங்கேயோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? இந்தியாவை சேர்ந்த அரசாங்கமும் சரி மக்களும் சரி இவங்களுக்கு வந்து வங்கி பற்றின நிறைய விஷயங்கள் தெரியல. இதோ நம்ம தான் பார்க்குறோமே, இப்போ கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்திய அரசாங்கத்துக்கு வங்கியை பற்றி எவ்வளோ அறிவு இருக்குன்றதை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பணமதிப்பு நீக்கம் வந்தப்பெல்லாம் வந்து நான் சம்மந்தமாக நிறைய கட்டுரைகள் எழுதினேன். பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக எந்த நாடுமே கருப்பு பணத்தை ஒழிச்சதே கிடையாது. அப்படி சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்துன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் அது இந்திய பிரதமருக்கு தெரில. அதோடய விலையை யார் கொடுத்தா? பொதுமக்கள் தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த கொரோனா வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆக நமக்கு வந்து இந்த வங்கின்ற முறைமையை பற்றி தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலேயே உலகத்தில் ஏழையாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்லலாம். ஏன்னா 1000 முன்னாடி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் 1/3 இந்தியாவிலேருந்து நடந்தது, உலகத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 1/4 வந்து சீனாவில் நடந்தது. இன்றைக்கும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் சீனா வந்து ஒரு பெரிய பங்காற்றுது. ஆனால் இந்தியாவை பார்க்க போனால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் 3% மட்டும்தான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இதன் காரணம் என்னென்னா இந்த வங்கி பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியா வந்து அதனுடைய நிலைப்பாட்டை சரியாக எடுக்கலை. ஒன்று, ரெண்டாவது நம்ம அமெரிக்காவை பின்பற்றிட்டு இருக்கோம். அப்படி பின்பற்ற வரைக்கும் அவங்க அமெரிக்கா வந்து அவங்களுக்கு இந்தியா மட்டும்தான் அமெரிக்காவை பின்பற்றுறது. அப்போ டாலர் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லையா? இது என்னென்னா வந்து டாலருங்கிறது ஒரு பொதுவான பணமாக மாற்றப்பட்டுட்டு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரம் வந்து நமக்குன்னு சில அடிப்படை பழக்கங்கள் இருக்கும். இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இன்றைக்கு வரைக்கும் சேமிப்புன்றது மிக முக்கியமான பழக்கம். மக்களுடைய சேமிப்பு மேலே அந்த அரசாங்கம் எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டாங்க. மக்கள் சேமிக்கிறாங்களா அதுதான் ரொம்ப நல்லதும்பாங்க. ஏன்னா வந்து தனிநபர் வருமான அடிப்படையில் பார்க்க போனால் ஒரு சீனருடைய தனிநபர் வருமானம்ங்கிறது ஒரு அமெரிக்கருடைய தனிநபர் வருமானத்தோட ரொம்ப குறைச்சல். இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடினா அவங்க சீனா கிட்ட தான் கடன் வாங்க முடியும். ஏன்னா தனிநபர் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய தனிநபர் சேமிப்புன்றது அமெரிக்காவை விட ரொம்ப அதிகம். இந்தியாவில் திரும்ப 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 இந்த கடன் பொருளாதாரம், நிறைய கடன் வாங்குங்க நிறைய செலவு பண்ணுங்க அப்படின்னு இந்திய அரசாங்கமும் அதை ஊக்குவிக்கிறாங்க. நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான விஷயங்களை அவங்க அடுத்தடுத்து அறிமுகப்படுத்துறாங்க. நீங்கள் சேமிக்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 9% வட்டி தரேன் அப்படின்ட்டு இப்போ 6% வட்டின்னு குறைப்பாங்க. நீங்கள் வந்து உடனே அந்த சேமிப்பு பாண்ட் வாங்க முடியாதும்பாங்க. சேமிக்க போகிறவங்கள கொடுமைப்படுத்துறது, செலவு பண்ண போகிறவங்கள குதூகலமாக கொண்டாடுறது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்தே வந்து இந்த கடன் வாங்குற செலவழிக்கிற பொருளாதாரம் தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்போ வந்து ராவணனுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு எழுதுகிறப்ப கம்பர் இடத்துல சொல்லுவார், கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு எழுதுவார். அப்போ கடன் வாங்கினதுன்றது தமிழனுக்கு ஒரு அவமானம். நம்ம வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம், நம்ம தானம் கொடுக்கணும்னு அவ்வளோ சொல்கிறோம், நம்ம கடன் வாங்குறத பற்றி சொல்லவே மாட்டோம். கடன் வாங்குறது அவ்வளோ இழிவு அப்படி தான் வந்து தமிழர்கள் இருந்தாங்க. சீனர்களுக்கும் அப்படி தான் கடன் வாங்குறது ஒரு அவமானமான நிகழ்வாக தான் இருந்தது. இப்போ சீனாவில் வந்து ஒரு பள்ளிக்கூட பையனுக்கு வந்து பாடம் எடுக்கணும். என்னென்னா வந்து நம்ம ஊரில் அந்த பாடத்தை எப்படி வைப்பாங்கன்னா கடன் வாங்கி கழித்துலையும் எடுப்பாங்க. 2 இருக்குது. இப்போ வந்து கடன் வாங்கி கழிக்கிறது எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கீழே இருக்க எண் பாருங்கள், இது வந்து பெரிய நம்பராக இருக்கா, மேலே இருக்குது சின்ன நம்பராக இருக்கா, அப்போ என்ன பண்ணோம்னா அந்த பக்கத்துலேருந்து கடன் பக்கத்துலேருந்து கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு எடுக்கிறாங்க. சீனாவில் பள்ளிக்கூட பையனுக்கு இது என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது பெரிய எண், மேலே இருக்கிறது சின்ன எண், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து இருக்க நபர் அதிகமாக வச்சுருக்கிறாரு, ஸோ அவர்கிட்டருந்து உபரியை வாங்கி கீழே இருக்கிறவருங்க கழிங்க அப்படின்றாங்க. நம்ம ஊரில் மட்டும் ஏன் கடன் வாங்கி கழுத்துலனு சொல்லித்தரோம், அதை ஒருவேளை எளிமையாக புரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். இல்லை, அது வந்து அந்த எண்ணத்தை நம்ம உருவாக்குறது. கடன்கிறது அவமானத்துக்கு உரியது கிடையாது, பக்கத்து வீட்டில் வந்து காப்பி பிடி தானே வாங்கிக்கலான்றதை நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைக்கு சொல்லித்தரோம். இது வந்து இப்படி தான் வந்து அந்த எண்ண ஓட்டம் வந்து உருவாக்கப்படுது. கடன்கிறது அவமானம் அப்படிங்கிறது மாதிரி கடன்கிறது பொருளாதாரம் அப்படின்னா இன்றைக்கி வந்துருச்சு. சீனாவில் வந்து இன்றைக்கும் கிரெடிட் கார்டை வாங்குற பயப்படுறாங்க மக்கள், ஐயோ கிரெடிட் கார்டு வேணாம் நான் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு. இந்தியாவில் வந்து 4 கிரெடிட் கார்டு வச்சுருந்தேன்னா ஒரு பணக்காரர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? இந்த முறையை தான் நம்ம மாற்றணும். இப்போ வந்து இந்த பணமதிப்பு நீக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த சேமிப்பு பழக்கங்கிறது பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. மக்கள் வந்து இந்த பணத்தில் வச்சுக்கிறதா இல்லை இந்த பணம் நாளைக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்துலேயும் நம்முடைய சேமிப்பு பழக்கம் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அமெரிக்காவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் பொருளாதார பாரம்பரியம் இருக்குது. அது வந்து இப்போ சமீபத்தில் வந்தது தான், 1700களுக்கு பின்னாடி வந்தது தான் அமெரிக்காவுடைய பொருளாதார இதுவுமே. இந்த பாரம்பரியம் வந்து 10 மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, 10 அமெரிக்கர்கள் வந்து புதுசு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பழைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேணான்றாங்க, அவங்க பயப்படுறாங்க, அவங்க பொருளாதார தெளிவு இல்லாமல் இருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு மேலே பொருளாதாரத்தை திறமையாக கையாண்ட சமூகமாகிய நாம் வந்து
அவ்வளோ நீண்ட பாரம்பரியம் மிக்க நம்ம பழக்கங்களே இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கோம். அப்படி இழக்கிறதுக்கு நம்ம கல்வி முறை, அரசாங்கம், வங்கிகள் எல்லாமே காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் உலகளவுலையும் சொல்லியிருக்கிறீங்க, ஒட்டுமொத்த வரலாற்று ரீதியாகவும் சொல்லியிருக்கிறீங்க, தமிழ்நாடு ரீதியாக, தமிழ் மன்னர்கள் ரீதியாக நீங்கள் வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சவர். இவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? இவங்க நாணயங்களை இவங்க எப்படி பார்த்தாங்க? பணமும் தமிழ் மன்னர்களும் எப்படி ஒருங்கிணைச்சு நீங்கள் சொல்லுவீங்க? தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது நமக்கு வந்து பணம் வந்து அறிமுகமானது வந்து ரோமானியர்கள் கிட்ட தான். ஓகே. நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து பண்டமாற்று முறை தான் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப காலத்துக்கு இன்னமும் நீங்கள் வந்து எங்கேயாவது தொல்லியல் ஆய்வுலாம் பண்ணீங்க அப்படின்னா சங்க காலத்து நாணயங்கள்லாம் வந்து மக்கள் வாழ்வியோட பகுதியில் கிடைக்காது. ஆனால் துறைமுகங்கள் கிட்டக்க, ஆறுகள் கிட்டக்க தான் சங்ககால நாணயங்கள் கிடைக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு வந்து நாணயங்கள் வந்து உள்நாட்டு பொருளாதாரத்தில் புழங்கலை. இப்போ வந்து நம்ம ரோமானியர்கள் கூட பரிவர்த்தனை பண்ணுறோம். நம்ம அவனுக்கு அவன் நாணயம் கொண்டு வரப்ப சில்லறை கொடுக்கணும். நம்ம இப்போ இந்த சில்லறைக்கு பதிலாக நம்ம பொருள் கொடுக்க முடியாது. அப்போது அவனுக்கு சில்லறை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து நாணயங்கள் அச்சடித்தோம். அப்படி தான் சங்க காலத்தில் நமக்கு நாணயங்கள் ஆரம்பிக்குது. இந்த சில்லறை தட்டுப்பாடு தான் ஆரம்பிக்குது. அப்படி தான் நம்ம நாணயங்கிற முறைக்குள்ளேயே உள்ளே வரோம். பின்னாடி தமிழ் மன்னர்களுடைய ஆட்சிகள் வர்றப்போ தான் வந்து நாணயங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் புழங்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. அதுலேயும் வந்து நமக்கு பொருளாதாரம் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. மிக குறிப்பாக சொல்லணும்னா, ராஜராஜ சோழனுக்கு தான் வந்து ரொம்ப நல்ல நாணயவியல் பொருளாதாரம் தெரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறோம் உங்களுக்கு, இந்தியா முழுக்க நாணயங்கள் கிடைக்குது இல்லைங்களா, அந்த நாணயங்கள் வந்து பெரும்பகுதியான நாணயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாணயங்களில் 70% வந்து ராஜராஜ சோழனுடைய நாணயங்கள், ஒரே அரசருடைய நாணயங்கள் தான். அது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பல்வேறு நாடுகள்லையும் அந்த நாணயங்கள் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி சோழர்களில் முதன் முதலாக தங்க நாணயம் வெளியிட்டவர், நான் சொல்ல சங்க காலத்தில் ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக சோழ வரலாறுல முதன் முதலாக தங்க நாணயம் வெளியிட்டவர் ராஜராஜ சோழன் தான். அதே மாதிரி ரொம்ப அதிகமான தங்க வழி நாணயங்கள் கிடைக்கிறது ராஜராஜ சோழனுடைய நாணயங்கள் தான் கிடைக்குது. நாணயவியல் பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து ஒரு ரூபாய் நோட்டை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூபாய் நோட்டுக்கு வந்து அதுக்கான மதிப்பு கிடையாது. நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அது இப்போ தங்க மாதிரி ஒரு பொருள் மாதிரியே கிடையாது, அரசாங்கம் டிமாண்டைஸ் பண்ண முடியும். ஆனால் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் ஒரு தங்க நாணயம்னா அந்த தங்க நாணயத்தில் அவ்வளோ தங்கம் இருந்தால் தான் அது தங்க நாணயம், அது வந்து உலோக மதிப்பில் தான் புழங்குச்சு. ஆனால் ராஜராஜன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாணயத்துக்கு முலாம் பூசுறதன் மூலமாக அதனுடைய மதிப்பை உயர்த்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். முலாம் பூசா தங்க முலாம் பூசுறது, தங்க முலாம் பூசுறது. இப்போ வெள்ளி நாணயத்தை வந்து முலாம் பூசுனா அது வந்து தங்க நாணயமாக மாறிடும். ஓகே. அந்த முலாம் பூசப்பட்ட தங்க நாணயம் மற்ற தங்க நாணயங்கள் மாதிரியே புழங்கும், அதுக்கும் அதே மதிப்பு தான், அதே மதிப்பு தான். இது என்னன்னா, முலாம் பூசுனது அரசுங்கிறதுனால மக்கள் வந்து வெள்ளி நாணயத்தை தங்க நாணயமாக ஏற்றுக்கிறாங்க. ஓகே. அரசாங்கமே அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னொன்று, அன்னைக்கு தேதிக்கு வந்து வந்து உயர்தர தொழில்நுட்பம் அவ்வளோ நல்ல, ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ராஜராஜ சோழனுடைய காசை பார்த்தா கூட எது முலாம் பூசப்பட்டது எது பூசப்படாதுன்னு நீங்கள் மேற்பார்வையில் கண்டுபிடிக்க முடியாது. நாங்களே சில ஆய்வு முறைகள் வச்சுருக்கோம். அப்படி தான் எங்களால் அது வந்து பூசப்பட்டதா பூசப்படாததான்னு கண்டுபிடிக்க முடியாது. சாதாரணமாக ஒரு 10 காசை வச்சுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப துல்லியமாக முலாம் பூசியிருந்தாங்க. உலக அளவில் இந்த முறையை ரொம்ப வெற்றிகரமாக கையாண்ட முதல் அரசர் அப்படின்னும் நம்ம ராஜராஜ சோழனை சொல்லலாம். அது இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்கள் வந்து சோழர்கள் ஆட்சியில் ரொம்ப நிறையா இருந்தது. ஏன்னா வேற எந்த ஆட்சியை விடவும் மக்கள் நலத்திட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து சோழர்கள் தான் கொண்டு வந்தாங்க. மக்களும் அரசும் இணைந்து செயலாற்றுவதுங்கிற முறையை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்க நாணயங்கள் தான் தமிழக நாணயங்களில் மிகச்சிறந்த நாணயங்களாக இருக்குது. அது இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிமு 4வது நூற்றாண்டில் இருந்தே வந்து இந்தியாவில் நாணயங்கள் வந்துட்டு, அதாவது நாணயங்கிறது ஒன்று ஒரு விஷயம் வந்து கிமு 7வது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்படுது. கிமு 5வது நூற்றாண்டில் இந்தியா கரிமமாகி கிமு 4வது நூற்றாண்டுலேருந்தே இந்தியாவில் பரவலாக நாணயங்கள் கிடைக்குது. நீங்கள் தமிழ் சார்ந்தும் சொல்லிட்டீங்க, உலகம் சார்ந்தும் சொல்லிட்டீங்க. நீங்கள் இப்போ பேசும்போது கூட ஜிடிபி பற்றி பேசியிருந்தோம், நம்ம 84 இந்திரா காந்தி அம்மையார் பற்றி கூட பேசியிருந்தோம். நீங்களே உங்களுடைய நூல்லையும் பார்த்தும்போது ஜிடிபி வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? அதை வச்சு தானே இப்போ நம்ம அளவீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஜிடிபி வச்சு அளவீடு பண்ணக்கூடாது, அது வந்து சாமானிய மக்களுக்கான அளவுகோல் இல்லை அப்படின்னு சொன்னது பேர் சிம்மன் குச்சினட்ஸ். அவர் தான் ஜிடிபி கண்டுபிடிச்சவர். அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து ஒரு அழகு கிடையாது, அதாவது நிறைய அளவுகோள்கள் இருக்கு. இல்லை, இப்போ உலகத்தில் எல்லாருமே ஜிடிபி தானே வச்சிருக்காங்க. அப்போ எல்லாமே தப்பா இருக்கா, இந்தியா தப்பா இருக்கா? எல்லாமே தப்பா தான் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து நான் தவறான முறைன்னு தெரிஞ்சு நான் பின்பற்றேன், எனக்கு அதுலேருந்து லாபம் கிடைக்குதுன்னு நான் பின்பற்றேன். அமெரிக்கா ஒரு முறை தவறான முறைன்னு தெரிஞ்சு பின்பற்றேன், எனக்கு நஷ்டம் ஆகுது இருந்தாலும் நான் பின்பற்றேன், அதான் இந்தியா. இப்போ அமெரிக்கா வந்து ஜிடிபி முறையை பின்பற்றாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு லாபம் இருக்கு. ரொம்ப எளிமையா சொல்றேன். சிமோன் குஜ்னட்ஸுங்கிற ஒரு நபர் வந்து 1934வது ஆண்டில் 2 பொருளாதார கணக்கீட்டு முறைகளை கண்டுபிடிச்சார். உற்பத்தியை கணக்கிறதுக்கான 2 முறை, ஒரு முறை வந்து ஜிடிபி, இன்னொரு முறை ஜிஎன்பி. ஆரம்பத்தில் அமெரிக்கா வந்து ஜிஎன்பியை தான் பயன்படுத்துகிறாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு. அது ஜிஎன்பி முறை என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டினுடைய வருமானம் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய மக்களாலே வருமானம், அதாவது இப்போது
ஒரு நாட்டோட மக்கள் வந்து எந்த நாட்டில் இருந்து சம்பாதிச்சாலும் அது அந்த நாட்டு வருமானம் தான். உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்கர் வந்து இந்தியாவுக்கு வந்து சம்பாதிச்சுட்டு போறாருனாலும் அது வந்து அமெரிக்காவோட வருமானம் தான் அப்படின்னு சொல்றது ஜிஎன்பி முறை. ஆனால் ஜிடிபி முறை என்னன்னா, ஜிடிபி முறை நிலம் சார்ந்தது. இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த உற்பத்தியோட மதிப்பு அப்படிங்கிறதான் ஜிடிபி. நாட் பை ஒன்லி இந்தியன்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், இப்போ இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள ஒரு இந்திய நிறுவனம் 50 அமெரிக்க நிறுவனம் உற்பத்தி பண்ணுது, உற்பத்தி பண்ணி நல்லா பணம் வந்துட்டு இப்போ அமெரிக்க நிறுவனத்தோட உற்பத்தி எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு, இந்திய நிறுவனம் ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்குது, நாடே பஞ்சத்தில் இருக்குது. அப்படின்னா ஜிடிபி கணக்கு போட்டிங்கன்னா 51 நிறுவனங்கள் இந்தியாவிலேருந்து உற்பத்தி பண்ணியிருக்கு, இந்தியா வந்து வளர்ந்துட்டு அப்படின்னு வரும். அப்படி தான் நீங்கள் ஜிடிபி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதுனோ ஒரு நிறுவனம் தான், ஒரு நிறுவனம் தான், அப்போ ஒரு நிறுவனம் தான். இப்போ என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு செடியை வைக்கிறவன் யாரு, தண்ணி ஊற்றுறவன் யாரு அப்படின்னு கணக்கு போடுறது ஜிடிபி, பள்ளத்தை சாப்பிட்றவன் யாருன்னு கணக்கு போடுறது ஜிஎன்பி. அப்போது ஜிஎன்பி முறை தான் சரியான முறை. அமெரிக்கா அதை பின்பற்றலை அப்படின்னா என்ன காரணம்னா, அமெரிக்கா வந்து பல்வேறு நாடுகள்லேயும் இந்த மாதிரி உற்பத்தியை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிஎன்பியில் போட்டால் அங்கே எந்தெந்த நாடுகள்லாம் அப்படி பண்ணுறாங்க, வெளியிலேருந்து எவ்வளோ வருமானம் வருதுன்றது வெளியில் தெரிஞ்சிடும். அது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க மறைக்கிறாங்க. நம்ம ஊரில் ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியா கிட்டேருந்து எவ்வளோ வாரி சுருட்டு போகிறாங்கன்றது வெளில தெரிஞ்சிடும். இப்போ நம்ம மேக் இன் இண்டியாலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, சொல்ல முடியாது. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இவ்வளோ நம்ம நாட்டில் உற்பத்தி ஆச்சு, அதை இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம கிட்டே 10 பைசா தான் இருக்கணும்னு காமிக்கணும், மக்கள் கிட்ட கணக்கை காமிக்கணும். மக்கள் கிட்டக்காக அந்த கணக்கை சொல்ல விரும்பலைங்கிறதுக்கனால தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜிடிபி முறையை பின்பற்றிட்டு இருக்கோம். அமர்த்தியாசன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொருளாதார நிபுணர், அவரை கூப்பிட்டு பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் வந்து ஒரு ஜிடிபி பற்றி ஒரு ஆய்வு பண்ண சொன்னார். அந்த ஆய்வோட முடிவில் வந்து அமர்த்தியாசன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜிடிபியை வந்து ஒரு பொருளாதார கணக்கீடு, ஒரு கடவுளுடைய குறியீடு மாதிரி மக்கள்லாம் தொழுதுகிட்டு இருக்காங்க, அது வந்து தவறான விஷயம். ஜிடிபிங்கிற ஒரு எண்ணுக்கும் சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை முறை வளர்ச்சிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கையை அவங்க கொடுத்தாங்க. எந்த ஒரு பொருளாதார நிபுணரும், அதாவது நான் சொல்லணும்னா பொருளாதார நிபுணர்னா, அடுத்தவங்க சொன்ன பொருளாதார கொள்கைகளை வந்து விளக்குறவங்க கிடையாது, தானே பொருளாதார கொள்கைகளை உருவாக்கிய எந்த ஒரு நிபுணரும் ஜிடிபிங்கிறது ஒரு சரியான பொருளாதார கொள்கை, ஒரு சரியான வரையறைன்னு ஒத்துக்கல, ஜிடிபியை உருவாக்குனவர் உட்பட. ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயம் தான், அதை இன்னும் வச்சு அடிப்படையாக வச்சு பண்ணுறதுங்கிறது தவறுன்னு நீங்கள் உங்களுடைய நூலில் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, நீங்கள் பழைய காலத்துலேருந்து இப்போது வரைக்கும் நீங்களே கூட ஓப்பனிங் சொல்லியிருந்தீங்க, நாணயங்கள் வந்து இப்போ பிட்காயின் வரைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தோம். ஸோ பிட்காயின்ஸ் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு புழக்கமாக மாறும்னு நினைக்கிறீங்க? இந்த பணங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு பிட்காயின்ஸுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து பிட்காயின் அப்படிங்கிறது வந்து ஒரு புது விஷயத்தை உள்ளே கொண்டு வரல, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிற குறைபாட்டுக்கான தீர்வாக வருது. இப்போ மக்கள் குறைபாடுன்னு என்ன குறைபாடு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து அமெரிக்க டாலரை தான் அடிப்படையாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்க டாலருங்கிறது சர்வதேச பணமான கிடையாது, அமெரிக்கான்ற ஒரு நாட்டோட பணத்தை நம்மையே இடையில பயன்படுத்தணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு அரபு நாட்டில் வந்து எண்ணெய் வாங்கணும், அவன் எனக்கு எண்ணெய் தரேன்னு சொல்லிட்டான். ஒன்று, நான் வந்து என்னோட பணமான ரூபாயில் வந்து காசு கொடுக்கணும், இல்லை அவன் பணமான திகரத்துலேயோ இல்லை ரியாலேயோ தரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போயிட்டு என்னுடைய பணத்தை கொடுத்து, என்னோட ரூபாயை கொடுத்து அமெரிக்க டாலராக மாற்றுறேன், அந்த அமெரிக்க டாலரை அவன்கிட்ட கொடுக்குறேன், அவன் அதை வாங்கி வச்சுட்டு அவன் திருப்பி அந்த அமெரிக்க டாலரை கொடுத்து அது வந்து ரியாலாவோ திகரமாக மாற்றுறான். இந்த எக்ஸ்சேஞ்சு நடக்குதுல்ல, இதில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு ஒரு பெரிய தொகை வந்து தனியாக இருக்குது, ரெண்டு இதுலேயுமே போதும். நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு மாற்றணும்னா, ஒரு இல்லைனா அப்படி மாற்றாமல் அந்த வர்த்தகத்தை பண்ணனா அந்த அரபு நாட்டு மேலேயோ இல்லை எம்மேலேயோ அமெரிக்கா போர் தொடுத்துரும். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையின் காரணமாக நாங்கள் ரெண்டு பேருமே அமெரிக்க டாலரை வாங்குறோம்ல. இப்போ வந்து ஒரு அரபு நாடு அந்த அமெரிக்க டாலரை வாங்குது, அதுக்கு செலவு இப்போதைக்கு இருக்கா இல்லை, அப்படியே இந்த டாலரை அதை எங்கேயாவது போட்டு வச்சிடும். அப்போ இந்த டாலர் போயிட்டே சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்க டாலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் 400 பில்லியன் அளவுக்கு அவங்க ரூபா நோட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஊரில் கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு வரையறை இல்லாமல் வகைத்தொகை இல்லாமல் இது வரைக்கும் எவ்வளோ அமெரிக்க டாலர் பிரிண்ட் ஆயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு அடித்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவன் ஈஸியாக அச்சடிச்சிட்றான், ஆனால் நான் வந்து என்கிட்ட இருக்க தங்கத்தை கொடுத்து, என் உழைப்பை கொடுத்து, என் வருமானத்தை கொடுத்து, என் வளத்தை கொடுத்து அந்த டாலரை வாங்க வேண்டியிருக்கு. இப்படி தான் வந்து அவங்க பண்ணுற ஒரு பிரிண்டிங்காக, நியூஸ் பேப்பர் மாதிரி பிரிண்ட் பண்ணுற ஒரு காகிதத்துக்காக நம்மளுடைய வளத்தையும் வாழ்க்கையும் நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்க டாலர் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ அமெரிக்க டாலர் எவ்வளவு அச்சடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வருது, நாளைக்கே வந்து அவங்க அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வேறு பணமாகவோ பொருளாவோ தங்கமாகவோ மாற்ற முற்படுறாங்க அப்படின்னா எல்லார் கைக்கும் அமெரிக்க டாலர் வந்துடும். அப்போ பணவீக்கம்னு அவனை சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம், அந்த பொருள் வச்சிருக்கவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்க மாதிரி நிறையா பேர் பணம் வச்சுருக்காங்க, பொருள் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுன்னு கேட்குறாரு. உடனே நான் வந்து சரி நான் 20 ரூபா தரேன்றேன், இன்னொருத்தர் 30 ரூபா தரேன்றான், அடுத்த 40 ரூபா தரேன்றான், பொருள் அப்படியே இருக்குது, பணம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இதான் பணவீக்கம். டாலர் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டுனா என்ன ஆகும், பணவீக்கம் அதிகமாகிடும். இப்போது இதை நானே யோசிக்கிறேன்னா, 1000 கோடி பணம் வச்சிருக்க ஒரு பணக்காரன் யோசிப்பானே,
என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் அவங்க வந்து தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ தங்கமும் ஓரளவுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது என்ன மாதிரி ஆகும் அப்படின்ட்டுலாம். இப்போ தங்கமும் பண்ண முடியாது, டாலரும் நம்ப முடியாது. அப்போ நான் எங்கே போகிறதுன்றப்ப தான் பிட்காயின் அப்படின்னு ஒன்று வருது. பிட்காயின் அப்படின்றது வந்து கிரிப்டோ கரன்சியில் ஒரு வகை, அதாவது மெய் நிகர் பணத்தில் ஒரு வகை. இந்த மெய் நிகர் பணத்தில் என்ன இருக்குன்னா அதில் எண்ணிக்கை கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பிட்காயின்கள் அதிகபட்சமாக எவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும்னா 2.1 கோடி தான் உற்பத்தி பண்ண முடியும். 2.10 கோடி பிட்காயின்கள் மட்டும் தான் உற்பத்தி பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு மேலே ஒரு காயினை கூட நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ இல்லை எண்ணிக்கை கட்டுப்பாடுன்றது, ஒரு பிட்காயின் ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிறான்னா அது மொத்தம் எத்தனை இருந்ததுன்னு பண்ண முடியும், கணக்கு போட முடியும். இந்த எண்ணிக்கை கட்டுப்பாடு வந்து அமெரிக்க டாலரில் இல்லை. இந்த ஒரு விஷயமே பிட்காயின் வந்து ஜெயிக்கிறதுக்கு போதுமான காரணமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் மேபி பிட்காயின்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள புழக்கத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா? இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது இல்லையா? அங்கீகரிச்சாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதாவது என்னென்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகளுக்கு எல்லாரும் பலகற்றும் அறிவிலாதார் அப்படிம்பாங்க. உலகம் முழுக்க ஒரு பாதையில் போகிறப்போ இந்தியாவுக்கு எதிரான பாதையில் ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா 2013 பிட்காயின் தொடர்பான ஒரு சரியான முடிவை வந்து இந்தியா எடுத்துருக்கணும். ஒரு விஷயத்தை நம்மளால் தடுக்க முடியலை அப்படின்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகணும், தள்ளி போடக்கூடாது. ஏன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் யார் யாரோ அதை கையாளுறாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து அமெரிக்க டாலர் பற்றாக்குறை வர்ற மாதிரியே நாளைக்கு பிட்காயின் பற்றாக்குறையை கூட வரலாம், நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ அப்போ போயிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறோம் உங்களுக்கு. ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்தியா வந்து பிட்காயின் வாங்கியிருந்தாங்கன்னா 1 பிட்காயின் 3 லட்ச ரூபான்னு வாங்கிடலாம். இன்றைக்கி தேதிக்கு 1 பிட்காயின் வாங்கினா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் 1 பிட்காயின். 1 பிட்காயினுக்கு அப்போது அந்த முடிவை தாமதமாக எடுக்கிறதன் மூலமாக நம்ம சந்தித்த இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. இன்னொன்று, இப்போ அனைத்து பரிவர்த்தனைகளுமே இங்கே வந்து ரூபாய் மூலமாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் அமெரிக்க டாலரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க பிட்காயின்லாம் இப்போ வாங்க பயன்படுத்தலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு கட்டுப்பாடும் கொண்டு வர முடியல. ஏன்னா நம்ம பிட்காயின் ஏற்றுக்கவே இல்லையே. நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டு அதுக்கு ரெகுலேஷன் பாடி ஒன்று போட்டு அது எப்படி போகுது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்து அதுதான் ஒரு அரசாங்கத்தால் முடியுமே. இதை தவிர பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரிசர்வ் வங்கியே இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. இவங்க எப்படி பிட்காயினை கட்டுப்படுத்த முடியும்? அதனால் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும். இவங்க தாமதிக்கிற அந்த நேரம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி இழப்பு தான், ஒரு ஆபத்து தான், இழப்பு தான் சொல்கிறீங்க. ஆமாம், ரொம்ப குறிப்பாக நீங்கள் இதை பேசும்போது சம்பளம் சேலரி அப்படிங்கிறதுலாம் எப்படி உரத்து சொல்கிறீங்க? எனக்கு வந்து இந்த காசு பணம் துட்டு இப்படின்னு நிறைய டப்பு அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தைகளுக்கும் எதனும் பொருள் இருக்கா இல்லை ரொம்ப இயல்பாக மக்கள் மொழியில் உருவாயிடுச்சா? இல்லை, இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வரலாறு இருக்குது. மிக முக்கியமாக சொல்லணும்னா வந்து காசுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதனுடைய வரலாறு வந்து ரொம்ப மிக முக்கியமான வரலாறு. ஏன்னா சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காசுங்கிறது வந்து மணி, துளை போடப்பட்ட ஒரு மணிக்கு தான் வந்து காசு அப்படின்னு பேர். ஓகே, பிற்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சங்க காலத்தில் இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிகள் அணிஞ்சிருந்த மாதிரி பிற்காலத்தில் மக்கள் வந்து நாணயங்களை அணிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரோமானியத்துலேருந்து நமக்கு வந்து தங்க நாணயங்கள்லாம் கிடைக்குது. அந்த தங்க நாணயத்தில் வந்து துளை போட்டு அது ஆபரணங்களை அணிய ஆரம்பிக்கிறோம். காசு மாலைன்னு ஒரு வார்த்தை இருக்காது அப்படியா? அதுலேருந்து அந்த காசு மாலைங்கிற வார்த்தை வருது. அப்போது மணின்றது காசுன்றது மாதிரி அந்த நாணயத்துக்கு வந்து காசுங்கிற பேர் வந்து ஆகு பெயராக மாறுது. அது அந்த மணிக்கு பதிலாக அந்த நாணயத்தை பயன்படுத்தினாலும் ஆகு பெயராக வந்து இந்த வருது. இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வார்த்தையாக இருந்திருக்கு. இங்கே வந்து போர்த்துகீசியர்கள் இந்த வார்த்தையை பார்த்துட்டு 1640களில் அவங்க நாணயத்தில் வந்து காசுன்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்துகிறாங்க. காசுன்னு அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. அவங்க தான் முதல், அது ஐரோப்பியர்களில் முதல் முதல்ல அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. கேஏஎஸ் அப்படின்னு அதுக்கு ஸ்பெல்லிங் போடுறாங்க, சிஏஎஸ் கட்சின்னு போடலை. போர்த்துகீசியர்களை பார்த்துட்டு பின்னாடி வந்து ஆங்கிலேயர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவங்க சிஏஎஸ் கட்சின்னு போடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து டச்சுக்காரர்கள் வர்றாங்க, அவங்க வந்து காசுன்னு சொல்லாமல் காட்சே அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஆங்கிலத்தில் கேஷ்னு ஒரு வார்த்தை புழங்கிட்டு இருக்கு இல்லையா, அது தமிழில் இருந்த காசுங்கிற வார்த்தையினுடைய ஆங்கில வடிவம் தான் கேஷுங்கிற வார்த்தை. ஓ, கேஷ்லேருந்துலாம் ஒன்றும் காசு வரல, காசுல தான் கேஷ் போய் கேஷ் போயிருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஆனால் ஆங்கில அகராதிகள் இருக்காங்கல்ல, அவங்க இது வரைக்கும் அதை ஒதுக்க மாட்டேன்றாங்க. அவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து லத்தீன்லேருந்து வந்தது, இது வந்து பிரெஞ்சுலேருந்து வந்ததுன்றாங்க. நீங்க சொல்றதை நிறுவுவதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் இருக்கு இருக்கு இருக்கு. அதாவது இந்த காசு அப்படின்னு பேருக்கூடிய அந்த 1940களில் வெளியிட்ட நாணயத்தையே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த நாணயத்தினுடைய வரைபடம் தான் இருந்தது. தரங்கம்பாடியில் இருந்த நாணயவியல் ஆய்வாளர்கள்லாம் பேசி 3-4 வருஷம் போராடி இப்போ சமீபத்துலாம் அந்த நாணயத்தையே நான் வாங்கினேன். அதுதான் வந்து நாணயத்தில் காசுங்கிற வார்த்தை முதன் முதலாக இடம்பெற்ற இடம். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய காசுகளில் பார்த்தீங்கன்னா அவனே வந்து மேலே தமிழ்லேயும் கீழே ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்கான். மேலே தமிழில் வந்து இது 2.5 காசு அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து 2.5 காஷ், மேலே இது 5 காசுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து 5 காஷ், மேலே வந்து இது 20 காசுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து 20 காஷ் அப்படின்ட்டு. கேஷுன்ற வார்த்தைன்றது இந்த மேலே இருக்க காசுலேருந்து வந்ததான்ட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரியில் கொடுக்குற மாதிரி அவனே வந்து 1.5 கிலோ 1.5 கொடுத்துருக்கிறான். இந்த முறை வந்து தமிழ்நாட்டிலிருந்து போன முறைன்னு நிரூபிக்கிறதுக்கான அனைத்து சான்றுகளும் நம்ம கிட்டக்க இருக்குது. இருந்தாலும் கூட
ஆங்கில அகராதிகளில் சில அகராதிகள் வந்து தமிழிலிருந்தும் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய மூன்று மூலங்கள் என்னென்னு பார்க்க போனால் லட்டின்லேருந்து வந்திருக்குன்றாங்க. லட்டினில் முதல்ல கேஷ்னு ஒரு வார்த்தையே கிடையாது. சரி, ஃப்ரெஞ்சில் சொல்கிறாங்க, அங்கேயும் கேஷ்ன்ற வார்த்தை கிடையாது. அங்கே வந்து ஒரு பெட்டியை, காசு வைக்கக்கூடிய பொட்டியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வந்து இந்த கேஷுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் வரக்கூடிய சொல்லாக இருக்குது. இங்கேருந்து எந்த காலகட்டத்தில் போச்சு, இந்த முறையை பின்பற்றி அடிக்கப்பட்ட முதல் கேஷ் நாணயம் எதுன்னு எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் ஆனால் இது நமக்கு சொல்லும் போது தெரியுது, காசு கேஷ் கேஷ்ன்னு கொஞ்சம் ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் வந்து அகராதிகளை ஒத்துக்கல. நாங்கள் இது சம்மந்தமாக ரொம்ப எழுதிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து சசி தரூர் வந்து அவர் ட்விட்டரில் போட்டிருந்தார், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது, இந்த கேஷுங்கிற வார்த்தை காசுன்ற தமிழ் சொல்லேருந்து வந்ததாமே அப்படின்னு சசி தரூர் வந்து போட்டிருந்தார். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இது சம்மந்தமாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம், பயிற்று படைப்பகத்தில் வந்து கேஷ் எனும் தமிழ் சொல் அப்படின்னு ஒரு காணொலியை இதை பற்றி வெளியிட்டிருந்தோம். அதற்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேருக்கே வந்து காசுங்கிறது தமிழ் சொல் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த துட்டு டப்பு அப்படிலாம் எப்படி, இந்த காசு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பொதுவாக வந்து தங்கம்னு வந்துச்சா தங்க காசுன்னு சொல்லணும். சரி, காசுன்னா பொதுவாக அது வந்து செம்புனால் செய்யப்பட்டது. இந்த காசு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்றப்போ அது பணமாக மாறுது. வெள்ளி பணம் பொதுவாகவே வெள்ளி பணம் தான் சொல்லுவாங்க. பணம்னா அது பெரும்பாலும் வெள்ளியால் செய்யப்பட்டதாக தான் இருந்தது, காசு பணம். அதுக்கு அடுத்தது துட்டு டப்புங்கிறதெல்லாம் தெலுங்கு வார்த்தைகள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, 10 காசு சேர்ந்தது வந்து ஒரு துட்டு, 20 காசு சேர்ந்தது வந்து ஒரு டப்பு அப்படின்ட்டு இங்கே இருந்த அரசாங்கம், ஆங்கில அரசாங்கம் வந்து துட்டு டப்புன்னு வெளியிட்டாங்க. அதுலேயும் வந்து ரெகுலேட்டிங் டப்பு அப்படின்னு ஒரு காசு ஆங்கில அரசாங்கத்தில் வெளியிடப்பட்டது. மிக அதிகமாக தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயம்னு அதை சொல்லலாம். அது வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தான் வெளியிட்டாங்க. அதோட வரும்புல வந்து தமிழில் பொறிச்சிருப்பாங்க. அது எப்படி, தமிழ் மக்களும் இங்கே இருப்பாங்க, தெலுங்கு மக்களும் இங்கே இருப்பாங்க, அவங்களும் தனி காசா? இல்லை, அது எப்படின்னா வந்து ரெண்டு மக்களுமே இங்கே இருந்தாங்க. தமிழ் மக்களுக்கு மட்டும் நீங்கள் காசு போறீங்க அப்படின்னா தெலுங்கு மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு ஒன்று, அவங்களும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரி. இன்னும் சொல்லணும்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவிலேயே வந்து நாணயத்தில் தெலுங்கு வந்துட்டு, நாணயத்தில் நம்மளால் வந்து ரூபாய் நோட்டுகளில் தமிழ் கொண்டு வந்து வர முடிஞ்ச நம்மளால் வந்து தமிழை வந்து நாணயத்தில் கொண்டு வர முடியல. இன்னும் சொல்லணும்னா பார்சிகள்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப சின்ன மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய, ரொம்ப அருது, ஒரு 1% கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பார்சிகளுடைய மொழி வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே நாணயங்கள்லையும் பணத்தாலேயும் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க. இப்போ தமிழர்கள் வந்து இதை உறுதிப்படுத்தணும். இந்தியாவில் வந்து நம்ம தமிழர்கள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிதித்துறை அமைச்சர்களாலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா பண்ணியிருக்க முடியும். நாணயத்தில் வந்து தமிழுக்கு ஒரு இடம் வேணும், இப்போ பணத்தால் வந்து தமிழுக்கு ஒரு பிரதானமான ஒரு இடம் வேணுங்கிறதெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு பெருந்தன்மையோட வந்து நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டோம். உரிமைகளில் என்ன பெருந்தன்மை வேண்டி கிடக்குது இல்லையா, நிறையா அதில் இழந்துட்டோம். அதில் ஒன்று இந்த இது, அந்த ரெகுலேட்டிங் டப்பில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த அதில் மட்டும்தான் ஈக்குவேஷன் எழுதியிருப்பாங்க. பொதுவாக நாணயத்தில் அது மதிப்பு இருக்கும், 1 ரூபா, 60 ரூபா, 1 டப்பு, 1/2 டப்பு, 5, இதெல்லாம் வந்து மதிப்பு. ஈக்குவேஷன்னா அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அப்போ வந்து புதுசாக வந்து டப்பு வந்துருந்தது, அதில் வந்து 3 புது டப்பையும் இந்த காசையும் சேர்த்தா இது வந்து சின்ன பணத்துக்கு இணையானது. அது எப்படி எழுதினாங்கன்னா, இதுவும் 3 புது டப்பும் ஒரு சின்ன பணம்னு எழுதினாங்க. உலகத்துல வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் ரொம்ப அரிது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான், அதனால ரெகுலேட்டிங் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக முக்கியமான நாணயம். நிறைய பேர் மணிங்கிறது தமிழ் சொல்லலான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம சங்க இலக்கியத்துல வந்து காசு சொல்றோம், மணி சொல்றோம்ல, அதனாலன்ட்டு மணிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அது வந்து ஒரு கிரேக்க கடவுள் இருந்தாங்க, வந்து ஜூனோ மொட்டானா அப்படின்னு நினைக்கிறவங்க பேரு. அந்த கடவுளோட கோயில்ல நாணயத்தை அச்சிருச்சாங்க, அந்த அதனால வந்தது மணி அப்படிங்கிற பேர் வந்து அந்த நாணயத்துக்கு வந்தது. அது தமிழ் சொல் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த பணத்தின் பயணம் அப்படிங்கிற நூலை முழுமையாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நிறைய பேர் அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னா இப்போது அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும், மக்கள் எப்படி அணுகி பெற்றுக்கொள்ளலாம்? அது வந்து விகடன் பதிப்பகத்தில் நாங்கள் வெளியிட்டோம் 2017. விகடன் பதிப்பகத்தில் நான் வெளியிட்ட 3 புத்தகங்களையுமே பற்றி இருந்துட்டு இப்போ அடுத்த பதிப்புக்காக பேசிகிட்டு இருக்கோம். வெளில வரும் தமிழர்கள் வந்து அனைவருமே பொருளாதாரத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ மற்ற மாநிலங்கள் வந்து வளராமல் இருக்கப்போ தமிழ்நாடு வளர்கிறதுக்கு என்ன காரணம்னா பொருளாதார வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் அரிசி இந்த விலைக்கு கொடுப்போம், பொருளாதார ரீதியாக இந்த பலன் கொடுப்போம் அப்படின்னு, பொருளாதாரத்தை எங்கள் கல்வி கடனை தள்ளிப்பட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு பொருளாதார ரீதியான வாக்குறுதிகளை வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, இவங்களும் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது காரணம். அப்போது வாக்குறுதியில் பொருளாதாரம் பேசுகிறப்பே ஒரு மக்களுக்கு வந்து இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தை பற்றி இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா சீன மக்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லா தெரியும், அதனால் அவங்களுடைய வாழ்வியல் வந்து நம்மளோட மேம்பட்டதாக இருக்குது. யூதர்களுக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும், அதனுடைய விளைவு வந்து அவங்க இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் பணம்ங்கிறது வந்து அறிவு சம்மந்தப்பட்டது, பணம்ங்கிறது பொருள் கிடையாது. இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு ஏழையாகும், ஆனால் பணத்தை பற்றி அறிவு இருக்கிறவன் என்றைக்குமே பணக்காரனாக மட்டும்தான் இருப்பான். அதுதான் பணத்தில் சிறப்பம்சம். ஒரு யானை வந்து நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த யானையை கட்டுப்படுத்த தெரியணும், அப்படி இல்லாட்டி அந்த யானை நம்மளை மிதித்து கொண்டுடும். பணமும் அப்படி தான்,
பணத்தை வந்து நம்ம கையாளணும் அப்படின்னா அதை பற்றின ஒரு அடிப்படையான அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு வளர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம வந்து பணம் மிக்கவங்களா வசதி மிக்கவங்களா இருந்துடலாம். அந்த அறிவு மட்டும் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் ஓட்ட விழுந்த மாதிரி நம்முடைய ஒட்டுமொத்த சேமிப்பு, வளம், பொருளாதாரம், எதிர்காலம் எல்லாம் கீழே ஒடிஞ்சிடும். நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக இந்த பதிவு மக்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா தமிழ் விழா நிகழ்ச்சியில் நீங்கள் பல நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாலுமே கூட இந்த பணத்தின் பயணம் அப்படிங்கிற புத்தகம் வந்து எவ்வளோ முக்கியமான புத்தகம், மக்கள் மத்தியில் எவ்வளோ பேசுபொருளாக மாறுச்சு. ஸோ அதன் காரணமாக அதை ஒரு நேர்காணல் வழியாக, ஒரு கலந்துரையாடல் வழியாக மக்களுக்கு நம்ம எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இந்த நேரங்கள் அமைஞ்சது. இந்த நேரத்தில் எங்களுக்காக இத்தலைப்பின் கழகம் உங்களுடைய வருகையினும் கருத்தை பேசி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தமிழ் விழா நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.